नमस्ते कन्ना फर्स्ट स्टैंडर्ड तमिल क्लास பார்க்கறோம் போன வகுப்புல என்ன பார்த்தோம்னா பாட்டு ஒன்னு பார்த்தோம் வண்ணங்கள் பாட்டு பார்த்தோம் பேஜ் நம்பர் 28 ல பாருங்க வண்ணம் என்ன வண்ணம் வேண்டும் பார்த்தோம் என்னென்ன வண்ணம் பார்த்தோம் சிகப்பு மஞ்சள் ஊதா வெள்ளை கருப்பு பச்சை இதல பாட்டு பார்த்தோம் இந்த பாட்டுல மனப்பட மாட்டீங்களா ஓகே வெரி குட் படிச்சா பாப்ப பாட்டல எல்லா பாட்டுமே மனப்பட பண்ணுங்க அடுத்து என்ன பார்த்தோம் தமிழ் மாதங்கள் பார்த்தோம் तमिल मादंगल आंगिल जनवरी फिब्रवरी मार्च मार्च तमिल ई तासी पुरटासी आई इपसी आईपसी का इर इत्ती गई काती गई मा इर गली मार्गली ताई मासी पा इंगु नी पंगु नी अड़क्राणी नम सोर काल पड़ मटा अड़कोलिया अंदी आणी आणी आवणी आवणी की मूणु सुलिनी आवणी मासी पंगुनी पंगुनी இப்போ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் அதிலே பாருங்க அந்த பேஜ் நம்பர் 31 ல நான் பிறந்த தமிழ் மாதம் நீ எந்த தமிழ் மாதத்தில் பிறந்த அம்மாட்ட கேட்டு அதுல எழுதுங்க ஏற்கனவே கொடுத்தே உங்களுக்கு ஹோம்வொர்க்லாம் மிக குளிரான மாதம் ஆவணி மார்கழி மார்கழி மாதம் மார்கழி மாதம் இப்ப மார்கழி முடிஞ்சு தை முடிஞ்சு இப்ப மாசி இனிமேல் தான் பனி குறையும் மார்கழி பொங்கல் விழா கொண்டாடப்படும் மாதம் ஆடியா மதையா பொங்கல் விழா எப்ப கொண்டாடுவோம் தை மாதம் தை முதல் நாள் பொங்கல் திருநாள் தை மாதம் ஓகே இது கீழ இருக்கதெல்லாம் கலர் அடிங்கனே அடுத்து நெக்ஸ்ட் போலாமா புக் பேஜ் நம்பர் 32 33 நீ பாப்போம் இனியாவின் ஒரு வாரம் இனியாவின் ஒரு வாரம் சீர ஹவ் many days in a week there are 7 days in a week எத்த வாரத்து நாட்கள் எத்தனை 7 நாட்கள் 7 நாட்கள் என்னென்ன இன்று என்ன கிழமை இன்று சனி கிழமை இனியாவின் ஒரு வாரம் பஸ்ட் பாருங்க என்ன இருக்குன்னு பாருங்க புக் பேஜ் நம்பர் 32 புக் பேஜ் நம்பர் 32 கொடுத்திருக்காங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா தா அவங்க வீட்ல இருக்கவங்க என்ன செய்வாங்க அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க கிழமைகள் எத்தனை 7 என்னன்னா ஞாயிறு 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 திங்கள்
திங்கள் திங்கள் சே யூ வாய் செவ்வாய் புதன் புதன் வி யா ள இன் வியாழன் வே இல் லி வெள்ளி ச நி சனி. எத்தனை நாட்கள்? ஏழு நாட்கள். கிழமைகள் எத்தனை? ஏழு நாட்கள். வாரிசு நாட்கள் ஏழு. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி. இப்ப இனியா அவன் வாழ்ல ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை பாருங்களேன். புக் பேஜ் நம்பர் 32 கை வைங்க பாருங்க. தாத்தா தாத்தா என்ன சொல்றாரு பாருங்க. தாத்தா கதை சொல்கிறார். ஞாயிறு அன்னைக்கு தாத்தா ஒவ்வொரு நாளும் என்னென்னு கேட்பேன் கவனிங்க. ஞாயிறு தாத்தா கதை சொல்கிறார். திங்கள் பாட்டி என்ன பண்றாங்க பாருங்க. பாட்டி நடித்து காட்டுகிறார். திங்கள் கிழமை பாட்டி நடித்து காட்டுறாங்க. இங்க ஞாயிற்றுக்கிழமை தாத்தா என்ன சொல்றாங்க. தாத்தா தாத்தா ஞாயிறு கதை கூறுகிறார். கதை திங்கள் கிழமை பாட்டி என்ன செய்யறாங்க. பாட்டி நடிக்கிறாள். நடித்து காட்டுகிறாங்க. நடித்து நடித்து காட்டுறாங்க. அடுத்து பாருங்க செவ்வாய். செவ்வாய் அம்மா மகுடம் செய்கிறார். அம்மா என்ன மகுடம் கிரீடம் நம்ம தலையில வச்சு செவ்வாய்க்கிழமை என்ன செய்யறாங்க. அம்மா அம்மா மகுடம் மகுடம் செய்யறாங்க. அம்மா என்ன செய்யறாங்க மகுடம் செவ்வாய்க்கிழமை. அடுத்தது பாருங்க புதன்கிழமை வாங்க. புதன்கிழமை அப்பா வால் வாங்குகிறார். வால் கையில் வச்சிருப்போம் இல்லையா. மேல கிரீடம் மாதிரி மகுடம் சுடி அரசர்ல கையில வால் வச்சிருப்பாங்க இல்லையா. அப்பா புதன் வால் அப்பா என்ன வாங்குறாரு. வால் வாங்குறாரு. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க வியாழக்கிழமை மாமா என்ன பண்றாங்க. ட்ரெஸ் உடை தைக்கிறாங்க. என்ன ராணி மாதிரி உடை தைக்கிறாங்க. மாமா வியாழக்கிழமை உடை தைக்கிறார். மாமா வியாழன் உடை உடை தைக்கிறார். அடுத்து வெள்ளிக்கிழமை தங்கை கை தட்டுகிறாள். தங்கை என்ன செய்யறா. கை தட்டுகிறாள் தங்கை வெள்ளிக்கிழமை. தங்கை கை தட்டுகிறாள் வெள்ளிக்கிழமை. கை தட்டுகிறாள் தட்டுகிறாள். நெக்ஸ்ட் சனிக்கிழமை பாருங்க என்ன பண்றாங்க. அத்தனை அத்தை ஒப்பனை செய்கிறாள். அத்தை என்ன செய்யறாங்க. ஒப்பனை செய்யறாங்கன்னா எல்லாம் போட்டு விடுறாங்க. என்னது அந்த மகுடம் போட்டு ட்ரெஸ் போட்டு எல்லாமே வால் வாங்கி கிரீடம்லாம் வச்சு பாருங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. அத்தை எல்லாமே போட்டு விட்டாங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டு எல்லாருமே மேக்கப் பண்ணி விடுறாங்க. ஒப்பனை செய்யறதுல மேக்கப் செய்யறது. அந்த இது ராணி மாதிரியே கிரீடம் வச்சு ட்ரெஸ் போட்டு மேக்கப் பண்றது ஒப்பனை செய்கிறார். அடுத்தது பாருங்க இனியா நடிக்கிறார். அப்ப நம்ம ஸ்டேஜ்ல ஆனுவல் டே அப்பெல்லாம் நம்ம என்ன பண்றோம். இப்போ ஒரு டான்ஸ் ஆடணும்னா அதே போல நம்ம மேக்கப்லாம் பண்ணிட்டு ஆடுறோம் இல்லையா. அந்த மாதிரி பாருங்க நடித்து காட்டுறதுக்கு மேலே பாருங்க எல்லா ட்ரெஸ் மகுடம் போட்டு தைச்ச மாமா தைச்ச ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகு பண்ணிட்டு ஒப்பனை செய்யறதுனா மேக்கப் பண்றது அழகு நம்மள அழகு செய்யறது. இனியா நடிக்கிறாள். இப்போ அவங்க வாரத்துல என்னென்ன செய்யறாங்க. சனி சனிக்கிழமை நடிக்கிறாள். யாரு இனியா நடிக்கிறாள். இப்போ ஃபர்ஸ்ட் நாள் யார் தாத்தா கதை சொல்றாங்க. என்னைக்கு தாத்தா கதை சொல்றாங்க. தாத்தா ஞாயிற்றுக்கிழமை கதை சொல்றாரு. பாட்டி திங்கக்கிழமை நடித்து காட்டுறாங்க. அம்மா செவ்வாய்க்கிழமை மகுடம் செய்யறாங்க கிரீடம் தலையில வச்சுக்கிறது. அப்பா புதன்கிழமை வாழ் வாங்கிட்டு வராங்க. கையில் வச்சுக்கோ கத்தி மாதிரி வாழ் இருக்குள்ளையா அரசியலாம் வச்சிருப்பாங்களே அரசன்லாம் அந்த மாதிரி. மாமா வியாழன் உடை அந்த மாதிரி ராணி மாதிரி ட்ரெஸ் தைக்கிறாங்க. அடுத்ததா வெள்ளிக்கிழமை தங்கை என்ன செய்யறா. பார்த்துட்டு இதெல்லாம் அழகா இருக்குன்ட்டு வெளியூர்னு கை தட்டுகிறாள். சனிக்கிழமை அத்தை எல்லாத்தையும் போட்டு அழகுபடுத்தி என்ன பண்றாங்க அவளுக்கு இனியாவை மேக்கப் பண்ணி முடிச்சிட்டாங்க. அவள் நின்று இளவரசி மாதிரி நின்று என்ன பண்றா நடித்து காட்டுறான் பாருங்க. அந்த படத்துல பாருங்க நடிக்கிறதால கையில வால் வச்சுட்டு கிரீடம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நடித்து காட்டுகிறார். அப்ப என்னென்ன கிழமை இப்ப இது வந்திருக்கு. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி. அப்ப ஏழு நாட்கள். இதுல யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க. தாத்தா பாட்டி அப்பா அம்மா
Mama, Tangai, Atte. Atte. Mama, Atte, Appa, Amma, Tata, Paati, Tangai. அடுத்த பேஜ்ல பாருங்களேன், மெர்சியின் உறவினர் யார் யார் எழுதுவோம்? இங்க பாருங்க யார் யார் இருக்காங்க, மெர்சி மெர்சி கூட யார் யார் இருக்காங்க பாருங்க, அப்பா அம்மா அக்கா இருக்காங்க. இங்க யார் இருக்காங்க, பெரியப்பா பெரியமா எழுதிக்கலாம், இல்லைன்னா மாமா அத்தை தங்கைன்னு கூட எழுதிக்கலாம். இப்ப இதுல எழுதுங்க பாக்கலாம், எழுதி இதெல்லாம் எழுதுறீங்களா? இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க். இன்னைக்கு கீழே இருக்கிறதுலாம் பாருங்க, கிழமைகள் இருக்கு, ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி, ஏழு நம்பர் போட்டு ஏழு நாட்கள். இப்போ நம்ம முன்ன தமிழ் மாதங்கள் பார்த்தோம் இல்லையா, அதில் நீ பிறந்த மாதம் எதுன்னு சொல்லி எழுத சொன்ன இல்லையா, அதே போல தான் இதுவும். நான் பிறந்த கிழமை, நீங்கள் என்று என்ன கிழமை நீங்கள் பிறந்தீங்கன்னு அம்மாட்ட கேட்டு அந்த கிழமையை அங்கே எழுதுறீங்க. என்ன கிழமை, இந்த ஏழு நாட்களில் ஏதோ ஒரு நாள் இருக்கும், அம்மாட்ட என்ன கிழமை பிறந்தீங்கன்னு எழுதுறீங்க. அடுத்து பாருங்கள், பள்ளியின் வார விடுமுறை நாள். என்றைக்கு நமக்கு ஸ்கூல் விடுமுறை விடுவாங்க? வார விடுமுறை ஞாயிறு. வாரத்தின் இறுதி நாள், வாரத்தின் இறுதி நாள் இங்கே என்னது? சனி. சனி நாங்கள் விடுமுறை நாள் ஞாயிறு. ஓகே, இப்போ இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பேஜ் பாருங்களேன், ஒரு டைலாக் மாதிரி இருக்குது, அடுத்து பார்க்கலாம். புக் பேஜ் நம்பர் 34. இதெல்லாம் நீங்கள் எழுதி படிக்கிறீங்க ஒவ்வொருனா ஸ்பெல்லிங் சொல்லி. 34 அடுத்த வருஷத்துக்கு வந்துச்சு. இப்போ ஐ வருஷ கைனியை படித்தோம், அடுத்துதான் ஓ வரிசை. ஏ ஏ ஐ முடிச்சிட்டோம், ஓ ஓ வரிசை எப்படி படிக்கணும்? கோ ஞோ சோ ஞோ சோ அந்த மாதிரி படிக்கணும். இப்போ ஓ வரிசையில் ஒத்த சொல்லி கொம்பு கா போட்டு கால் வாங்கணும். கோ ஞோ சோ ஞோ கோ நோ மூணு சொல்லிக்கலாம். நோ நெக்ஸ்ட் தோ என்ன பண்ணோம், ஏ வரிசையில் எழுதுகிறது ஒத்த சொல்லி கொம்பு காணியாச்சா மட்டும் எழுதியிருப்போம். ஏ வரிசையில் ரெட்டை சொல்லி கொம்பு காணியாச்சா மட்டும். ஐ வரிசையில் முன்னாடி துணை எழுத்து வந்திருக்கும், இப்போ இது ஒத்த சொல்லி கொம்பு துணைக்கால் வாங்கியிருக்கும். அப்போ இது ஓ வரிசை. கோ ஞோ சோ ஞோ தோ நோ தோ நோ போ மோ யோ ரோ லோ ஓ லோ லோ ரோ நோ. இதே ஓ வரிசையில் ரெடி நெடில் ஓ. அப்போ இங்கே ரெட்டை சொல்லி கொம்பு போட்டு எடுங்க, எல்லாத்துக்கும் அப்படியே ஓ சுழிச்சு விடுற மாதிரி இங்கே ரெட்டை சொல்லி ஓ. அது அடுத்த லைன் பார்க்கலாம் நம்ம. இப்போ இந்த வரிசையை மட்டும் பார்த்து இதில் இருக்கிற வார்த்தைகள்லாம் பார்க்கலாம். புக் பேஜ் நம்பர் 34 பாருங்கள், 34 பாருங்கள். தோரணம் செய்வோமா? தோரணம்லாம் நம்ம எதுக்குன்னு கட்டுவோம்? விழாக்கள் என்னென்ன தேசிய விழாக்கள், நம்ம வீட்டில் கூட ஆயுத பூஜைகள்லாம் நிறைய கட்டுவோம். என்ன தோரணம், மாவிலை தோரணம் கட்டுவோம், கலர் பேப்பர் தோரணம் கட்டுவோம். அதே போல் ஸ்கூலில் ரிபப்ளிக் டே, சுதந்திர தின விழா, குடியரசு தின இண்டிபெண்டன்ஸ் குடியரசு தின விழா, ரிபப்ளிக் டேக்கு ரெண்டுக்குமே கட்டுவோம். சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, அப்புறம் காந்தி ஜெயந்தி விழாவை கொண்டாடினா அது கட்டுவோம். இதுக்கெல்லாம் தோரணம் என்ன பண்ணுவோம், கலர் பேப்பரை கட் பண்ணி நம்ம ஒட்டி தோரணம் கட்டுவோம், மாவிலை வாழைமரம்லாம் கட்டி. அந்த மாதிரி பாருங்களேன், தோரணம் செய்வோமா? அதுக்கு வண்ணத்தால் வாங்கி வருகிறேன் அப்படின்றா ஒரு சிறுவனும் சிறுமியும் பேசிக்கிறாங்க பாருங்க. அம்மா கடைக்கு போய் வண்ணத்தால் வாங்கி வரட்டுமா அப்படின்னு கேட்கு பொண்ணு, அந்த பொண்ணு அப்பா அம்மாட்ட கேட்குறாங்க. சரி பொன்மணி, போர்வையை தாத்தாவிடம் கொடு. அம்மா போர்வையை கொடுக்குறாங்க. சரி, அவ பேர் வந்து பொன்மணி. என்ன பேர்? பொன்மணி. பரவத்த சொல்லி கும்பு போ பொன்மணி. சரின்னு சொல்லிட்டு அம்மா என்ன சொல்கிறாங்க, போர்வை போர்வை தாத்தாட்டு கொண்டு போய் கொடுன்றாங்க. உடனே தாத்தா என்ன தேடுகிறீர்கள்? மோதிரம் தொலைந்து விட்டது. மோதிரம், இப்போ நம்ம அடுத்து இப்போ ஒத்த சொல்லி படிச்சுட்டு தான் ரெட்டை சொல்லி படிப்போம். இது பாருங்க, போர்வை 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 மோதிரம் மோ
மோதிரம் தொலைந்து தொலைந்து பாருங்க ஒத்த சொல்லி கொடுதான் தொலை இந்து தொலைந்து அடுத்து மோதிரம் தொலைந்து விட்டது தாத்தா இதோ உங்கள் மோதிரம் கிடைத்து விட்டதா நன்றி அப்படிங்கிற பாப்பா கீழே கடந்து எடுத்து கொடுக்குற அப்போன் பண்ணி தாத்தா நன்றி சொல்லிட்டு வாங்கிக்கிறார் நெக்ஸ்ட் கடைக்கு போய் கேட்குற வண்ணத்தால் கொடுங்கள் ஐயா வண்ணத்தால் கொடுங்கள் ஐயா கடைக்காரர்கிட்ட கேட்குறார் இதோ தருகிறேன் நெக்ஸ்ட் சுவரில் தொங்க விடுவோமா அந்த பாய் சிறுவன்கிட்ட கேட்குறான் ம் அழகாக இருக்கும் அந்த பேப்பரை வாங்கி கட் பண்ணி பாருங்க சுவரில் தொங்க விடுறாங்க அதுதான் தோரணம் போல இருக்கிறது பாருங்களேன் பிக்சர் பேஜ் நம்பர் 34ல நெக்ஸ்ட் பேஜில் பாருங்க இதுதான் எழுத்து வரிசை என்ன இருக்குது கோவரிசையில் என்ன இருக்குது கொக்கு கொக்கு கடுத்தது என்ன இருக்குது பாருங்க கொய்யா கொய்யா கொக்கு கடுத்தது கொய்யா அடுத்து தோ தொப்பி தொட்டில் இந்த எழுத்து வரிசை இந்த எழுத்து வரிசை தான் இந்த எழுத்து வரிசையை எழுதி படிங்க கோணி வச்ச வரிசை ஓ வரிசை நெக்ஸ்ட் படமும் சொல்லும் பாருங்க கொடி கோடி கொடி சோ இட்டு சொட்டு இப்போ நம்ம ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு நீளம்லாம் விடணும்னு சொல்கிறோம் இல்லையா அது அது சொட்டு அடுத்து தொலைபேசி தொலைபேசி என்னது ஃபோன் கையில் பேசுறது கைபேசி இது தொலைபேசி நெக்ஸ்ட் பாருங்க பொறி பொறி கடலை பொறி பொறி இருக்கு இல்லையா அது பொறி இன்னொரு எம் அந்த ரீ வந்துச்சுன்னா இயந்திரம் பொறினா நெக்ஸ்ட் பாருங்க மொட்டு பூ மொட்டு மொக்கு என்ன சொல்லுவோம் மொட்டு நெக்ஸ்ட் வானொலி வானொலின்னு என்னது ரேடியோ வானொலி கீழே பாருங்க எழுத்துக்கள்லாம் இருக்கு சைடில் பாருங்க இக்கு கூட்டல் ஓ கோ ஞோ சோ ஞோ டோ நோ தோ நோ போ மோ யோ ரோ லோ ஓ லோ லோ ரோ நோ இதை எழுதி இந்த ரெண்டு பேஜும் படிங்க தமிழ் மாதங்கள் கிழமைகளும் படிங்க இதுவும் படிங்க ஹோம்ஒர்க் தமிழ் ஹோம்ஒர்க் ரைட் வந்து கோவரிசை புக் பேஜ் நம்பர் 32 33 எழுத்து வரிசை எழுதிப்பட்டு இந்த கிழமைகள்லாம் படிங்க ஓகே நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் தன்யவாதி